ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நேற்று தொடங்குச்சு. இதில் இந்திய அணியின் முன்னணி வீரரான ரோஹித் சர்மா முதல் முறையாக டெஸ்ட் போட்டிகளில் துவக்க வீரராக களமிறங்கி அந்த முதல் போட்டியிலே 100 ரன்களையும் அடிச்சிருக்காரு. இதன் மூலமாக இந்திய அணியின் மூன்று விதமான போட்டிகளையும் துவக்க வீரராக களமிறங்கி சதமாய் அடித்த ஒரு முதல் வீரர் அப்படின்ற பெருமையை தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் பெற்றிருக்காங்க. அதே போல துவக்க வீரராக களமிறங்கி முதல் போட்டியிலேயே 100 ரன்களை அடித்த வீரர்களோட பட்டியல இந்திய அளவுல தற்போது விராட் கோலி 4வது வீரராக இணைஞ்சிருக்காரு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான், பிரித்வி ஷா, கேஎல் ராகுல் போன்ற வீரர்கள் இருக்காங்க. அதே போல சர்வதேச அளவுல பார்க்கும்போது ரோஹித் சர்மா 8வது இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு முன்னதா கிறிஸ் கெயில், பிரெண்டன் மெக்குலம், மார்டின் கப்தில், இலங்கை அணியின் முன்னாள் வீரர் தில்சன் போன்ற வீரர்கள் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பல முன்னாள் வீரர்கள் வந்து ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டியில் துவக்க வீரராக களமிறங்க வேண்டும் அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனாலும் ஒரு சில வீரர்கள் வந்து ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டிகளுக்கு எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க, அவரை மிடில் ஆர்டர்லேயே களமிறக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா 15 பேர் கொண்ட வீரர்களை வெளியில் வச்சுக்கலாம், யாருக்கேனும் காயம் ஏற்பட்டால் மட்டும் அவரை உள்ளே கொண்டு வரலாம் போன்ற கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தாங்க. ஆனால் தற்போது முதல் டெஸ்ட் போட்டியில் தன்னுடைய துவக்க ஆட்டக்காரராக இறங்கிய முதல் போட்டியிலே ரோஹித் சர்மா சதம் விளாசி அனைவரோட விமர்சனத்துக்கும் சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமல்லாது இதன் மூலமாக அவர் பல்வேறு சாதனைகளையும் நிகழ்த்தியிருக்காரு. 2வது நாளான இன்று பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 176 ரன்கள் ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாங்க. இந்திய அணி 317 ரன்களுக்கு ஒரு விக்கெட் இழப்பிற்கு தொடர்ந்து ஆடி வந்துட்டு இருக்காங்க. மகேங்க் அகர்வால் 137 ரன்களும் சட்டீஸ்வர் புஜேரா ரன் எதுவும் எடுக்காமல் தற்போது களத்தில் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.